வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்ராஜ பத்மகே பக்கருண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிய எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன் ஒவ்வொரு கேள்வி நான் கேட்குறதும் வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகம் பெற்றோருக்கு இருக்குது சார் ஸோ ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய ஜாதகத்தை கணிக்க முடியுமா சார் இத பத்தி சொல்லுங்க நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு குடும்பத்தில் தகப்பனாருடைய ஜாதகத்தை எடுத்தாலே மனைவிக்கு வந்து எந்த மாதிரி யோகம் இருக்குது மனைவிக்கு எந்த மாதிரியான ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு இருக்குது எந்தெந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய பிள்ளைக்கு வரக்கூடிய யோகங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் நேரில் வந்து ஒரு ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு அதில் குடும்பத்துக்கே சொல்லுங்கள் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக அப்படி சொல்லக்கூடாது ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகம் எடுத்தாலே ஏன் மாமனுடைய தாய் மாமனுடைய ஜாதகத்தை எடுத்தாலே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஜாதகத்தை வந்து கணிக்க முடியும் அந்தளவுக்கு சாஸ்திரம் வந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு நானும் ஜாதகத்தை வந்து கணிச்சிருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் கற்றுருக்கிறேன் அப்படிங்கிறத உண்மை ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு ஒரு கட்டணம் கட்டி பார்க்கும் பொழுது இன்னொரு ஜாதகத்தை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மரபு இருக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் குல தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து கெட்டு போகாமல் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துக்கு உண்டான பலன் தான் சொல்லுவோம் சொல்லணும் அப்படிங்கிற சாஸ்திர விதி பொதுவாகவே ஜோசியம் மட்டும் தனியாக பார்த்துருந்தோம் அப்படின்னா அவர் ஜோசியர் வந்து ஆண்டியாக கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது பல்வேறு அயல் நாடுகளில் அரசனுக்கே ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு சில அரசர்கள் ஒரு சில மன்னர்கள் ஒரு சில பிற பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நாட்டிலேயே முதல் பதவியில் இருக்கக்கூடியவங்க யாரை கண்டாலும் எந்திரிக்காமல் இருக்கக்கூடியவங்க கூட என்னை கண்டால் எந்திரிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காரு அந்த அனுகிரகத்துக்கு பங்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துக்கு உண்டான பலன் மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற சாஸ்திர விதியை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருந்துட்டு இருக்குது யாராருக்கு எந்த மாதிரியான வேறு விஷயங்கள் இருந்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் அது தனியாக கணிக்கணும் இப்போ இந்த ஜாதகம் ஒரு ஜாதகம் உங்களுக்கு பார்க்குறீன்னு வைங்களேன் அந்த ஜாதகம் கணிக்கும் போது சொல்ல முடியும் மகனுக்கு அல்லது மகளுக்கு வேணும் அப்படின்னா அதே ஜாதத்தில் கணிக்க முடியும் அது அப்பாவுடைய ஜாதத்திலே மகளுக்கு கணிக்க முடியும் அப்போ தனியாக கணிதம் போட்டு கணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதனால் தனியான முறையில் தான் ஜாதகம் சொல்லணும் ஆனால் ஒரு ஜாதத்தை பார்த்தாலே மற்ற எல்லாருடைய ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அல்லது தனியாக நேரம் எடுத்து கணிச்சோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறத உண்மை இதில் இன்னொரு விஷயம் சில பேர் மகன் பிறந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது மகள் பிறந்ததுக்கப்புறம் சரியில்லை அல்லது மகள் பிறந்ததுக்கப்புறம் யோக சோகம் மகன் பிறந்ததுக்கு சரியில்லை அப்படிம்பாங்க அப்படி கிடையாது அப்பாவுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு எந்த வயசில் யோகம் பிறதோ அந்த வயசுல பிறக்கிற குழந்தைகளுக்கு யோகம் இருக்கும் அப்பாவுடைய ஜாதகத்தில் எந்த வயசுல அப்பாவுக்கு வந்து தர் தரித்திரம் பிடிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த தரித்திரம் பிடிக்கிற வயசுல பையன் பிறந்தது அதே மாதிரி பையன் பிறந்து அந்த பையனுடைய வாழ்க்கையில வந்து தடை ஏற்படக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் அதற்கு மொத்த ஜாதத்தையும் நாலு பேருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் நடுத்தருவில் நின்றால் கூட நாயகனாக வளம் வரக்கூடிய பாக்கியம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குது எந்த ஒரு ஜோசியர் அல்லது நான் உட்பட யாருமே வந்து இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வந்துட முடியாது இல்லாத ஒரு அதிசயத்தை கொண்டு வர முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்துக்கு தீர்வு உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குது அப்படிங்கிறது உண்மை ரொம்ப கரெக்டா ஒரு விஷயம் சொன்னீங்க சார் அப்பாக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பையன்கோ நடந்திருக்கும் இல்ல வந்து தாத்தாக்கு நடந்தது அப்பாக்கு நடந்திருக்கும் அந்த அப்பாவோட பையன்கோ நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க இது எதுனால சார் நடக்கு நானே எனக்கு தெரிஞ்சவங்களை ஒருத்தவங்களை பாத்திருக்கேன் அவங்க வந்து அந்த தாத்தா வந்து நல்ல வேலையில் இருந்தார் அவருக்கு குறிப்பிட்ட வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் தவறிட்டார் அதே மாதிரி அவருடைய மகனும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஜில் குறிப்பிட்ட வயசு வரும்போது தவறிட்டார் அவருடைய வேலையை தான் இவரும் செஞ்சார் அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இவரும் வந்து தவறிட்டார் இப்போ அவங்க பையனுக்கு அதே வேலை கிடைச்சிருக்கு அது கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கனால இப்போ அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கு அதனால ஒரு பயம் இருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சது சந்தோஷமா இருந்தால் கூட இந்த மாதிரி இளம் வயதிலேயே வேற ஏதாவது மரணம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் இது வந்து தாத்தா செஞ்ச தவறுக்காக பையனை பாதிக்குது பேரனை பாதிக்குது அப்படின்னு கிடையாதுங்க பேர் சொல்றதுக்கு ஒரு பேரை வேணுங்கிற அமைப்பில் அவங்க ஜாதக அதாவது ஜாதகம் பார்க்கறத விட சாமி கும்பிட்டுருப்பாங்க அதில் வந்து விண்ணம் ஏற்படாத தவறு வராது இந்த மாதிரி வம்சாவளியாகவே ஒரு தொடர் மரணம் அதாவது துர்மரணம் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வம்சாவளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்கும் அது வந்து அந்த வம்சாவளியில் உள்ள பரம்பரை ஜாதகத்தை பார்த்து அல்லது அப்பாவுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் குலதெய்வத்துக்கு குறை இருந்துகிட்ருக்குதா அல்லது வேறு வகையான வம்சாவளியில வந்து பெரிய தோஷம் ஏதாவது இருந்துட்டுருக்குதா சாபம் கிடையாதுங்க அல்லது வேறு வகையான வகையில் வந்து உங்களுக்கு வம்சாவளியில் வந்து அப்பா செஞ்ச தப்பு தாத்தா செஞ்ச தப்பு பையனை பாதிக்குது அப்படின்னு கிடையாது அந்த வம்சாவளிக்கே மொத்தமாக ஒரு தோஷம் இருக்கும் இப்போ வந்து உதாரணம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் வந்து தகப்பனாருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது மனைவி அதே சமயத்தில் பிள்ளைகள் இவங்க ஜா இவங்களுடைய வளர்ப்பு முறைகள் இவங்களுடைய வாய்ப்பு இவங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அவருடைய அதிர்ஷ்டம் அவருடைய யோகம் என்ன மாதிரி இருந்தாலும் அவருடைய ஜாதகம் எந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஊருக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது அதே கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஊருக்குன்னு ஒரு கோயில் கண்டிப்பாக இருந்துகிட்டு அப்போ அந்த ஊருக்குன்னு ஒரு ஜாதகம் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஜாதகம் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஜாதகம் வந்துட்டு ஒரு நாட்டுக்கே ஒரு ஜாதகம் வந்துட்டு ஏன் உலக அளவில் வந்து வல்லரசு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் பயணம் செஞ்சு அமெரிக்க

அது கண்டிப்பாக வம்சாவளி தோசத்தை வந்து இந்த அப்பாவுடைய ஜாதத்தை பார்க்கும் பொழுது நம்ம தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும் அதனால தான் திருமணம் பண்ணும் பொழுது பொருத்தம் பாரு திருமணத்துக்கு அப்புறம் முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பதினோரு மாதத்தில் குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டு அந்த பதினோரு மாதம் முடி எடுத்தாலே தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முடி எடுத்துட்டு அதுக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட ஜாதத்தையும் பாரு குழந்தை ஜாதத்தை முன்னாடியே பார்க்கலாம் தவறு கிடையாது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் பிறந்த குழந்தைக்கு எப்போ ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறது சில பேர் அஞ்சு வருஷமா ஜாதகம் பார்க்காம இருப்பாங்க பன்னெண்டு வருஷமா ஜாதகம் பார்க்காம இருப்பாங்க அப்படி கிடையாது குழந்தை பிறந்து இருபத்தேழு நாள் கழித்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறத உண்மை பிறந்த குழந்தைக்கு எப்போ ஜாதகம் பார்க்குறது எப்போ ஜாதகம் பார்க்குறது கவலைப்படுறீங்க இல்லையா எந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக நான் சொல்லலை சாஸ்திர ரீதியாக பிறந்த குழந்தைக்கு எப்போ ஜாதகம் பார்க்கலாம்னா பிறந்து இருபத்தி நாள் கழித்து பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம்ங்கிற ஆராய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பிறந்த ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறந்தனைக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அதே நட்சத்திரம் பரணின்னு வைங்களே குழந்தை பிறந்தனைக்கு பரணி அப்படின்னா இருபத்தேழு நாள் கழித்து அதே பர்னி வரும் அப்போ அந்த இருபத்தேழு நாள் கழிச்சு ஜாதகம் பார்க்கலாம் இருபத்தேழு நாள் நாள் வரைக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் பாருன்னு சொல்லிக்கிது நான் நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஃபோன் அப்பாயின்மெண்ட் தான் எனக்கு முடியாமல் அந்த அளவுக்கு அதிகமாக வந்துட்டுருக்குது நம்ம நாட்டில் சாஸ்திரத்தை பற்றி ஜாதகத்தை பற்றி சாமியை பற்றி தெரிஞ்ச உங்கள்கிட்ட பேசுகிறத விட சாமியே இல்லை ஜாதகமே இல்லை உழைப்பை தான் முக்கியம்னு பேசுகிற தத்துவம் பேசுகிற வெளிநாடுகளில் இந்த ஜாதகத்தை பற்றி கத்தி கத்தி எடுத்து சொல்லி ஜாதகம் பார்க்க வச்ச பெருமை எனக்கு சந்தோஷமாக வந்துட்டுருக்குது அதனால தான் அடிக்கடி வெளியே சொல்கிறேன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கூட ஒருத்தர் போட்டிருந்தார் சார் வெளிநாடு பற்றியே சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஊருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் தெரியும் நீங்க கத்துனாலும் குத்துனாலும் பேசுனாலும் மரத்து பேசினாலும் நீங்க மதம் சோழமாக நினைச்சிக்கலாம் வெளிநாட்டில அப்படி எல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து அதாவது ஆயிரம் கேள்விக்கு பதில் சொன்னாலும் மட்டும்தான் ஓரளவு நம்புவாங்க அவங்க அந்த மாதிரி இருக்குது அந்த இடத்திலேயே ஜாதகம் பார்க்க முடியாத மதத்தை கூட ஜாதகம் பார்க்க வைக்கக்கூடிய பெருமை ஜாதகம் கேட்க வைக்கக்கூடிய பெருமை எனக்கு மட்டுமில்லை உங்களுடைய அத்தனை அத்தனை பேருடைய குலதெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வெளிநாட்டில் உள்ளவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதக கிட்டத்த கணக்கு

இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாள் கழிச்சு தாராளமாக பார்க்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்காமலே இருக்க வேண்டியது கிடையாது ஒன்று குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே ஜாதக கட்டத்தை போது எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தாயாருடைய ஜாதகத்தை தாப்பினாருடைய ஜாதகத்தை கருவில் வந்து உருவம் இல்லாமல் சுமக்கக்கூடிய தாயாருடைய ஜாதகத்தை எடுத்து தாப்பினார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் ஒரு குழந்தை வந்து எந்த தேதியில் பிறக்கலாம் அல்லது எந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம பண்ணுறது சரியாக இருந்துகிட்டு எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே ஜாதகம்ங்கிறது உண்மைதான் சாமிங்கிறது உண்மைதான் அது சம்மந்தப்பட்ட வகையில் வந்து அப்பாவுக்கு என்ன யோகம் இருக்குது அதுதான் குழந்தைக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஆனால் ஒரு குடும்பத்தில் அது அப்பாவுக்கு என்ன தோஷம் இருக்குதோ அது குழந்தைக்கு வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்பா ஜாதத்தில் யோகம் இருந்தால் குழந்தை குழந்தை ஜாதத்தில் கண்டிப்பாக யோகம் இருக்கும் அதே மாதிரி அப்பா ஜாதத்தில் வந்து யோகம் இல்லாமல் தோஷம் இருந்ததுன்னா அது குழந்தைக்கு வந்துட்டு இருக்கும் மூணு தலைமுறைக்கு அப்புறமேன்னா இந்த ஜாதகம் அப்படியே மாறும் மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் வந்து அப்பாவுக்கு யோகம் வந்து பிள்ளைக்கு யோகம் இல்லாமல் கூட வந்துட்டு இருக்கலாம் ஆனால் அப்பாவோட யோகத்தை அதே பேர் அதாவது தாத்தாவுடைய யோகத்தை பிள்ளை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது தான் வழிபாடு அதுக்கு தான் குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு சில ஒரு சில சடங்குகள் அதாவது ஏன் பேரன் பேர் வச்சாங்க அப்பாவுக்கு குழந்தைக்கு மகன் வச்சாங்க தாத்தாவுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு மட்டும் தாத்தாவுக்கு மட்டும் ஏன் வந்து பேரன்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பேர் சொல்கிறதுக்கு ஒரு பேரன் வேணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் பேரனை வச்சாங்க அப்போ அந்த பேரன் குழக்கிற மூணாவது தலைவர் வரும்பொழுது கொஞ்சம் யோகங்கள் மாறுபடுது யோகங்கள் விண்ணப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த விண்ணப்படாமல் சேதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு யோகத்தை தான் அண்டத்தில் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி கூட உங்கள் வம்சத்தில் தொடர்ந்து மரணம் அல்லது துர்மரணம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சத்துக்கே உரிய பெரிய கேடு இருக்கிறதுனால உங்கள் வம்சாவளி ஜாதகத்தை பார்த்து அந்த கேடை நிவர்த்தி பண்ணிக்கிறதான் சரியாக இருந்துகிட்ருக்கும் தனி தனி மனித ஜாதங்கிறது தனி ஊருக்கே ஒரு ஜாதங்கிறது தனி வம்சாவளிக்கு ஜாதங்கிறது தனி அதெல்லாம் வந்து நாட்டுக்கே ஜாதங்கிறது தனி வல்லரசு நாடுகளுக்கு ஜாதகம் இருக்கிறது தனி அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதாவது எல்லா நாடுகள்லையும் மனசை உழைக்கிறோம் எல்லா நாடுகள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நுண்ணறிவு வந்துட்டுருக்குறோம் எல்லா நாடுகள்லையும் சொத்துக்காக அல்லது வேறு வகையான விஷயத்துக்காக செலவு பண்ணுறதை விட இந்த நாட்டை பாதுகாக்கிற படைகளுக்காக ராணுவத்துக்காக செலவு பண்ணுற காசு பல மடங்கு அதிகமாக இருக்குங்கிறது தெரியும் தெரிஞ்சே தான் என் பாதுகாப்பு பண்ணுறோம் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தா ஒத்துமை ஒத்துமின்னு ஒட்டுமொத்தமாக கத்துது ஆனால் ஒருத்த ஒருத்தராவது ஒத்துமை விரும்புகிறாங்களா எல்லா நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வைத்து சோத்துக்கு விட வாழ்கிற இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு பல மில்லியன் கோடி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயமா இருக்குது பல மில்லியன் டாலர் செலவு பண்ணுறாங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இதை எல்லாமே ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் நீ என்ன எவ்வளவு நாளாக ஒத்துமை ஒத்துமையு பேசுறையே நீ பேசுகிற ஒத்துமையில உண்மையாலுமே உண்மை இருக்குதா இல்லையா மனுஷ குலத்துக்கு நன்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கூட கண்டிப்பாக சரி முடியும் நான் திரும்ப திரும்ப நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சியை சொல்லுவேன் வெளிநாடு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது நேரடியாக லைவாக மீட்டிங் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு நிறைய வெளிநாடுகள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது இந்த கேள்வி மட்டும் கேளு இந்த கேள்வி முன்னாடி எழுதி வச்சு இதை மட்டும் பழக்கம் கிடையாது எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த கேட்கலாம் அதுக்கு பதில் எங்கிட்ட வருதே இல்லையோ நான் ஒரு தைரியம் எனக்கு அந்த வகையில் பயணங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வீட்டில் கொள்ளை நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டில் எல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி இந்த நவ கிரகத்தை வச்சு நிச்சயமா சொல்ல முடியும் அதற்கு தீர்வும் கொடுக்க தான் உண்மையான விஷயம் அது நான் நிகழ்ச்சியிலே கூட நினைச்சுப்பாங்க ஒருவேளை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நான் கேட்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து எந்த கேள்வியுமே இருக்காது ஸ்பாட்ல எனக்கு நீங்க சொல்ற ஒரு ஒரு கேள்வி கேட்கறதுலேருந்து அதுல நீங்க சொல்ற பதில இருந்து தான் நான் இன்னொரு கேள்வியை எடுத்து வந்து கேட்பேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் வந்து அதுக்கான சரியான விளக்கத்தை எப்பவுமே நீங்க கொடுத்துருக்கீங்க அது எங்களுக்கே வந்து வியப்பா இருக்க பார்க்கும் பொழுது எந்த கேள்வி கேட்டாலும் சார் கிட்ட பதில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் புதுசாக கத்துக்கிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நாட்டுக்கே ஒரு ஜாதகம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொதுவாக ஜாதகம் பாக்குறது ஒருத்தருக்கு பலன் கேட்குதுன்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா ஒரு ஊருக்கே ஒரு நாட்டுக்கே வந்து ஜாதகம் இருக்கு இன்னைக்கு தான் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப சாஸ்திரத்துக்கும் ஜாதகத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க சாஸ்திரம் அப்படிங்கிறது அதாவது இப்ப ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான யோகம் இருக்கு எந்தெந்த மாதிரியான அதிஷ்டம் இருக்கு எந்தெந்த மாதிரியான உலக அனுபவங்கள் பேர்ல துரதிருஷ்டம் இருந்துட்டு இருக்குது இதுவெல்லாம் எந்தெந்த வயசுல வருது

ஏதாவது உங்களுடைய வம்சாவளிக்கு சுரோகம் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற விட உங்களுடைய சமூகத்துக்கு ஏதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னா இந்த அதாவது நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு உதவிகரமாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் காசிலுவோ ஏதோ ஒன்று விட்டுட்டு வரதை விட இந்த உலகத்தில் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதற்குண்டான அமைப்பு ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஆண்கள் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிங்க அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு தான் ஆண்கள் பொண்ணு அப்படிங்கிறது பொண்ணாட்டு இருக்கிறக்காத்தான் பொண்ணு அதனால் பெண்களை வந்து சிரமப்படுத்தக்கூடாது அவங்கள விருப்ப வேலைக்கு போகிறோம் அல்லது விருப்பப்பட்டு வேறு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு தடை போட வேண்டியதில்லை ஆனால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு தோல்வியாகவே இருந்தால் கூட தவறு கிடையாது முயற்சி பண்ணணும் ரீதியாக இப்ப இந்த கோயிலுக்கு போனாங்க சார் இப்படி சாமி நல்லது நடக்கல ரெண்டு வாரம் மூணு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம் போயிட்டேன் எனக்கு நல்லது நடக்கல எங்க பக்கத்து வீட்டில் துணைக்கு ஒரே ஒருத்தர் கூட்டி போனேன் அவர் முதல் வாரம் விளக்கு போட்டோன்னே நல்லது நடந்தது ஏன் நடக்கல அப்படின்னு கேட்குறீங்களே அந்த இடத்துல சாஸ்திரம் பேசுது அப்போ சாஸ்திர ரீதியாக நீங்கள் எந்த மாதிரி சாமி கும்பிட்டீங்க இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏன் ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது சாதாரணமாகவே இந்த விளையாட்டு வகையில் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது இரண்டு பேர் சேர்ந்து பழனிமலைக்கு போனாங்களாம் ஒருவர் வந்து சாமியை நம்புறவர் பக்தியாக இருக்கிறவர் எந்த நேரம் முருகா முருகன்னு சொல்லிட்டே மக்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்கக்கூடியவராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையானமே பக்தி உள்ளவர் ஆனால் வந்து எந்த நேரமே வந்து முருகனை பற்றி பெருமையாக பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் மனசுக்குள்ளே பக்தியாக இருந்திருக்கார் ரெண்டு பேரும் இப்போ போயிருக்காங்க அதாவது இரண்டு பேரும் சேர்ந்து இரு இரண்டு குடும்பத்தோட பழனிமலைக்கு போகிறார் போகிறாங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் வித்துட்டு இருந்துருக்குது அசைவ உணவு மீன் வித்துட்டு இருக்குது அந்த மீனை பார்த்தோன்னா இவர் வீட்டில் மீன் குழம்போட சாப்பிட ஆசையாகன்னு சொல்லி அந்த இரண்டு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சாப்பிட்டார் ஒரு குடும்பம் சாப்பிடுது இன்னொருவர் வந்து முருகா முருகான்னு சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு இந்த மீன் குழம்போட சாப்பிடக்கூடாது முருகர் மலைக்கு போகும்பொழுது நம்ம முருகா முருகான்னு பேசிட்டு போகணும் தவிர்த்து வேறு வகையில் ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்குறான்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு மீன் குழம்பு சாப்பிட்டவர் சொல்கிறாரு எனக்கு முருகர் மேலே அதிக பக்தி இருந்துருக்குது உண்மையாலுமே நான் முருகரை மதிக்கிறேங்க உண்மையாலுமே நான் வந்து மானசீகமாக மதித்து நான் முருகர் கோயிலுக்கு வர்றேன் எனக்கு இது ஆசை எனக்கு இந்த மீனோட ஆசையோட முருகர் மலை ஏறுனா எனக்கு மீன் ஞாபகம் தான் வரும் அதனால் மீன் சாப்பிட்டேன் அதனால் தப்பாக இருந்தால் நீங்கள் நினச்சிங்க நீங்கள் வேணால் தனியாக பிரிஞ்சு போங்க நான் தனியாக பிரிஞ்சு போய்க்கணும்னு சொல்லி அந்த குடும்பம் கோயிலுக்கு போகிறக்குள்ளே பிரிஞ்சு போய் சாமி விட்டு வந்துருக்குறாங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மீன் சாப்பிட்டவருக்கு வந்து குடும்பத்தில் அடுத்த வார்த்தை நல்லது நடந்திருக்குது மீன் சாப்பிடாம விரதம் இருந்தது நம்ம நிறைய பேர் சொன்னோம் இல்லையா நான் விரதம் இருந்தேன் சோறு சாப்பிடாம இருந்தேன் ஏழு நாள் விரதம் திங்கக்கெழமை இந்த விரதம் இருப்பேன் செவ்வாய்க்கிழமை அந்த விரதம் இருப்பேன் புதன்குழமை என் கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னை விரதம் இருக்க சொல்லி சாப்பிடாம இருக்க சொல்லி சாமி சொல்லலை நீ சாப்பிடாம இருந்தால் செல்வம் சேருது அதிஷ்டம் வருது அப்படின்னா இன்னைக்கு சாப்பிடாம நிறைய பேர் இருக்கிற ரெடியா இருந்துட்டு இருக்காங்க உண்மையாலுமே சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுற நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணும்போது இந்த தீபாவளி இடத்துல வந்து என்ன குழி ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிச்சிக்கோ சுத்தமாகறு புத்தாடை ஓடுன்னு சொல்லுவோம் அப்படியெல்லாம் புத்தாடை ஓடுவனுக்கெல்லாம் நிறைய நோய் வந்திருக்குது குளிக்கவே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய வந்து நகர்ப்புறங்களில் ஓரமாக வாழ்கிற குழந்தைகள் போய் பார்க்கும் பொழுது புது துணி இல்லை சரியான வகையில் என்ன தேச்சு சரியான வகையில் சாதாரண குழியிலே இல்லை அவங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் நல்லா திறந்துட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் கொசு வருதுன்னா அது தனியாக ஒன்று பண்ணுறோம் அல்லது வந்து மதியானத்தை வந்து புசம் அடிக்கணும்னு ஏசி போடுறோம் இந்த எதுவுமே இல்லாமல் எந்த விதமான சுத்தம் இல்லாமல் இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராமல் இருக்குது அதனால இந்த கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் சாமி வந்து நிறைய கொட்டி கொட்டி கோடிக்கணக்காக கொடுத்து நினைக்க வேண்டாங்க சாமி அப்படிங்கிற ஆன்மீகம் விஷயத்தில் உண்மையாக இருந்துகிட்டு இருங்க அப்படிங்கிறது தான் அப்போ இந்த முருகா முருகான்னு பேசிட்டு போனவருக்கு ஒன்றுமே நடக்கலை ஆனால் சாதாரண முருகன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சாமி பக்தியாக இருந்துக்கிட்டு வேணுங்கிற சாப்பிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தவருக்கு நல்லது நடந்தது இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது நாமளும் பழனிமலைக்கு போகும்போது மீன் குழம்பு சாப்பிடலாம்னு நினைக்கக்கூடாது அதாவது அந்த சாமி பக்தி அப்படிங்கிறது உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா குளிச்சாலும் குளிக்காட்டியும் நான் நிறைய முறை முதல் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறேன் குளிச்சாலும் குளிக்காட்டி கஷ்டம் வரும்போது அந்த கந்த பெருமானை பார்த்து நம்ம கோவனம் கட்டியோ வேஷ்டி கட்டியோ உடம்புல வந்து துணி போடாமையோ நம்ம வந்து சாமி கும்பிடும்பொழுது அந்த கந்தர் உங்களை வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் காப்பாற்றி ஆகணுங்கிறத உண்மை உங்களுடைய பிரார்த்தனையில் உங்களை வேண்டுதல்ல உண்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை செஞ்சு தான் ஆகணும் அதுதான் கடவுளுக்கு விதி அதுதான் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தலைவிதின்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி அவருக்கு வந்து பக்தருக்கு அருள் கொடுக்கணும் விதி இருந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வெறுமனே கத்துறத விட வெறுமனே வாய்க்கு வாய்க்கவாய் பேசுகிறத விட நம்ம வந்து உண்மையாலுமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நன்மை அடைய முடியும் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஏகப்பட்ட சொத்து பத்துகள் இருக்கக்கூடிய திரும்பண பக்கமெல்லாம் கஷ்டப்பட்டு திரும்பண பக்கமெல்லாம் வந்து கேவலப்பட்டு யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சிரிச்சாங்கன்னா அவங்க கிட்ட கடங்கிடுவோம் கேட்டு கௌரவ பட்சை எடுத்த நானே வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் திருமண பக்கமெல்லாம் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது எத்தனை இடத்துல எத்தனை சொத்து இல்லை இருக்குது அப்படின்னு தெரியக்கூடாத அளவுக்கு அதை கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து சுகங்கள் நிறைய சேருது அப்படின்னா இது எல்லாமே திறமையினாலேயோ படிப்பினாலையோ அறிவினாலயோ கிடையாது அத்தனையும் அண்டத்தில் உள்ள அத்தனையும் எனக்கு ஆண்டவன் கொடுத்தது தான் அந்த ஆண்டவன் கொடுத்த அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காரணம் நம்ம ஓ ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிறது தான் அதனால நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நானும் சின்ன வயசில் ஜாதகம் பார்த்துட்டு இந்த வயசுல யோகம் வரும்னு சொல்லும் அந்த வயசில் யோகம் இல்லை இன்னொரு வயசுல யோகம் வரும்னு சொல்லுவாங்க அந்த வயசில் யோகம் வராமல் இருக்கும் அப்போ ஜாதகம் பொய்யே அப்படிங்கிற நமக்குள்ள நம்ம போக வேண்டிய வந்து தான் ஆராய்ச்சி பண்ணோம் என்னுடைய வாழ்க்கையில் யோகம் வருவதற்காக நான் ஜாதகம் பார்க்கல பொதுவாகவே வந்து ஆரம்பத்தில் வந்து எந்த வயசில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒருவர் நல்லவராக இருந்து கெட்ட பேர் வரும் பொழுது நல்லவராக இருந்து இந்த உலகத்தில் நடுத்தருள் நிற்கும் பொழுது அந்த நல்லதுக்கு உண்டான பலன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரத்தை பார்க்க ஆரம்பித்தோம் இது சித்தப்பாவுக்கு தெரியல பெரியப்பாவுக்கு தெரியல பெத்த தாய்க்கும் தெரியல பெத்த போட்ட பிள்ளைக்கும் தெரியாது ஆண்டவனுக்கு மட்டும் தெரியுங்கிற விஷயம் எனக்கு சின்ன வயசில் இருந்தது அதை பார்த்தேன் பார்க்கும்பொழுது அதே ஆண்டவன் தான் இன்றைக்கி அள்ள அல்ல குறையாத எவ்வளோ விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பெருமைக்காக சொல்ல வறுமையில் உள்ள உங்களுக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு மந்திரமோ எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உண்மையான ஒரு வழிபாடு உண்மையான சாமி நினைச்சுட்டு இருங்க அது எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல மத மாற்றம் அப்படிங்கிற மனசை மாற்றாமல் நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கடவுள் அந்தந்த நேரம் வரும்பொழுது உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாகவே இருந்தால் கூட உங்களை பரிசோதனை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பார் அதை நீங்களே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தின்னமாக தெளிவாக நிதர்சனமாக நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் விரதம் அப்படின்னா வருஷம் முழுவதும் சாப்பிடாமல் நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு இருக்குது அதை எந்த விதத்தில் சேர்த்துறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் அதனால விரதம் இருக்கிறதுனால மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விரதம் அப்படிங்கிற சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விட்டு வைக்கிறது ஒரு விரதம் அதே மாதிரி கெட்ட விஷயங்களை பேசாமல் இருக்கிறது ஒரு விரதம் அதே மாதிரி அடுத்தவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய விரதம் இந்த மாதிரி விரதம் விரதம் அப்படிங்கிற முறையே வேறு வகையில் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து திங்கக்கிழமை சாப்பிடாம இருக்கிறனால விரதம் செவ்வாய் எனக்கு நிறைய பேர் வர்றவங்களே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகப்படி இந்த நாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அவங்க நான் அந்த கோயிலுக்கு போகணுங்க விரதம் இருக்கிறேங்க செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போகிற விரதம் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க முந்திக்கிறாங்க அதனால் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுவதே ஒரு மிகப்பெரிய விரதம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து காட்டணும் அந்த வளர்ந்து காட்டக்கூடிய தகுதியை நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அதுக்கான கரெக்டான அர்த்தம் என்னன்னு தெரியாமலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் விரதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் கண்டவங்களை நம்பி ஏமாறுவதை விட கடவுளை நம்பி உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாரு விரதம் விரதம்னு நம்ம பட்டினி இருக்கிறதுனால வந்து நமக்கு நன்மை கிடைக்க போறது கிடையாது ஆனால் முழு மனசோட ஒரு துளி பக்தியோட உண்மையா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டிக்கிற விஷயம் வந்து நமக்கு நிறைவேறும் நம்மளுக்கு கஷ்ட நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாவே வழக்கம் போல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சர நேரடியா சந்திக்கணும் இல்ல தொலைபேசி மூலமாவது உங்களுடைய ஜாதகத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட பேசலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்லுவேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன்

கேஸ் டி நம்ம நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா யூடியூப்ல போய் எந்த நேரமானாலும் நீங்க பாக்கலாம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்